ஸ்ட்ரோம் லெட்டர் செகண்ட் சம் 256, 64, 16 எக்ஸெட்ரா. நவ் யூ கம் டு த சம். திஸ் இஸ் இயர் T1, T2, T3. ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஏ ஈக்குவல் டு 256. ஆரோட ஃபார்முலான்னா T2 டிவைடட் பை T1. ஸோ T64 பை 256. ஃபஸ்ட்டு ஃபோரால் கேன்சல் பண்ணினா 16 பை 64 கிடைக்கும். அகைன் யூ வில் கேன்சல் த 4 பை 16. அகைன் யூ வில் கேன்சல் பை 4 1 டைம் பை 4. இப்போ லிசன் பண்ணு, ஒன்றுக்கு கீழே தான் இருக்குது, ஓகே பிலோ தான் இருக்குது. ஸோ ஃபார்முலா செலக்ட் பண்ணிக்கோ, ஒன்று தான் ஃபஸ்ட்டு வரணும். ஆரோட வேல்யூ நல்லா 1 ஆர் 2 டைம் சொல்கிறேன். ஆரோட வேல்யூ 1க்கு லோவாக பிலோவாக இருந்தால் இந்த ஏ ஈக்குவல் டு 1 தான் ஃபஸ்ட்டு வரணும். 1 மைனஸ் ஆர் பவர் n பை 1 மைனஸ் ஆர். நவ் அப்ளை த ஏ வேல்யூ. ஏ வேல்யூ என்ன? 256. 1 மைனஸ் ஆர் வேல்யூ 1 பை 4 n பை 1 மைனஸ் 1 பை 4. டூ 256 இந்த 1 மைனஸ் 1 பை 4 ஒன்றும் பண்ணாத, அப்படியே வச்சுக்கோ. இதை வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணினா என்ன கிடைக்கும்? 4 மைனஸ் 1 பை 4. நெக்ஸ்ட்டு 256, 1 மைனஸ் 1 பை 4 n பை 4 மைனஸ் 1 என்ன வரும் உனக்கு ஆன்சர்? 3 பை 4. நெக்ஸ்ட்டு டினாமினேட்டரில் இருக்கிறத நியூமரேட்டருக்கு கொண்டு போகும்போது இது என்ன எழுதணும்? ரெசிப்ரோக்கல் எழுதணும். ஸோ 256 × 4 பை 3 பிராக்கெட் 1 மைனஸ் 1 பை 4 n. ஸோ போத் இவ் மல்டி நியூமரேட்டர் அண்டு மல்டிபிள் பை நியூமரேட்டர். ஸோ 256 × 4 உனக்கு ஆன்சர் என்ன? 1024 டிவைடட் பை 3. கேன்சல் எல்லாம் கொடுக்க வேண்டாம், பேக் கேன்சலில் இதே தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் செகண்ட் சம். ஹை ஸ்டூடெண்ட்ஸ், நவ் யூ கோ டு 10th எக்ஸசைஸ் 2.8 செகண்ட் சம். ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 6 டேர்ம்ஸ் ஆஃப் த ஜிபி 5, 15, 45 எக்ஸட்ரா. ஃபஸ்ட்டு 6 டேர்ம். ஸோ 6 டேர்ம்னா என்னன்னு அர்த்தம். சரியா? வாட் எவர் கிவன் டேக் அண்ட் ரைட். ஃபஸ்ட்டு ஏங்கிறது இதுதான். ஏங்கிறது என்ன? T1, T2, T3. ஏங்கிறது தான் ஃபஸ்ட்டு வேல்யூ. ஆறுக்கு ஃபார்முலா T2 பை T1. 15 பை 5 கேன்சல் பண்ணினா 3. சார் லிசன் பண்ணு, 1 விட ஆரோட வேல்யூ என்ன இருக்குது? ஹையாக இருக்குது. ஸோ ஃபார்முலா என்ன செலக்ட் பண்ணினோம்? வேறு ஃபார்முலா தான். 6 தான் ஃபஸ்ட்டு வரணும்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ n எத்தனை? n எவ்வளோ? 6 டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம் கம் டு த ஃபார்முலா. Sn ஈக்குவல் டு AR-1. லிசன் பண்ணிக்கோ, நான் என்ன சொன்னேன்? ஆர்என் முன்னாடி வரணும்னு சொன்னேன், ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ஆர் முன்னாடி வரணும். நவ் யூ அப்ளை த வேல்யூ. எஸ் என் வருடத்துக்கு 6 அப்ளை பண்ணிக்கோ. ஏவோட வேல்யூ 5. ஆரோட வேல்யூ என்ன? 3 பவர். இந்த என்னோக்கு பதில் 6 அப்ளை பண்ணிக்கோ. -1 பை ஆர் -1னா ஆரோட வேல்யூ என்ன? 3 3-1. ஸோ 5 3 பவர் 6. 3 × 3 × 3 பவர் 6 3 × 3 × 3 × 3 × 3. இந்த 3 × 2 × 3 × 4 × 5 இப்படி மல்டிபிள் பண்ணினா உனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 7 × 2 − 9 − 1 / 3 போச்சுன்னா 2. ஸோ இதை ஃப்ராக்ஷனில் வெளியே எடுத்து எழுதிக்கூட எழுதிக்கலாம் நம்ம. 5 பை 2. 7 × 2 − 9 ஒன் போச்சுன்னா எத்தனை? 7 × 2 = 8. ஓகேவா? 7 × 2 = 8 2 1 டைம். 7 × 2 = 8 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணினா, 2 டேபிளில் கேன்சல் பண்ணினா 3 6 3 6 4 கிடைக்கும். ஸோ 5 × 3 = 4 ஈக்குவல் டு வாட் இஸ் ஆன்சர்? 1820. திஸ் இஸ் த 6th டேர்ம் ஆன்சர். செகண்ட் செம் இதோட முடியுது. இதோட நெக்ஸ்ட் செம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.